ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குநராக கேம்பில் வில்சன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதியழகன், இந்த நிறுவனத்துடைய தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குநர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், இதற்கான காரணம் என்ன? ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குநராக கேம்பில் வில்சன் நியமிக்கப்பட்டிருப்பதாக டாடா சன்ஸ் நிறுவனம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கேம்பில் வில்சனை பொறுத்தவரைக்கும் அவர் சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஸ்கூட் விமான நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்கூட் நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் கேம்பில் வில்சன். அவர்தான் தற்பொழுது ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய புதிய தலைமை செயல் அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவர் சந்திரசேகரனை பொறுத்த வரைக்கும் கேம்பில் வில்சன் மிகுந்த மனப்பூர்வமாக அவரை ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு வரவேற்பதாகவும், அவர் பல்வேறு உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி இருப்பதாகவும், அவரினுடைய வருகை என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கும் என்றும் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய வில்சனை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ்பெற்ற பல்வேறு பெருமைகளை மிக்க ஏர் இந்தியா நிறுவனத்தில் சேருவது என்பது மிகப்பெரிய தமக்கு ஒரு பெருமை மிக்க தருணமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏர் இந்தியா நிறுவனம் மத்திய அரசிடமிருந்து ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கிய பிறகு தொடர்ந்து தலைமை பொறுப்புகளில் பல்வேறு அதிரடி நியமனங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நிறுவனத்தினுடைய புதிய தலைமை செயல் அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குநராக பல்வேறு உலக புகழ்பெற்ற நிறுவனங்களில் பணியாற்றிய கேம்பில் வில்சன் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். மதியழகன், இதற்கு முன்பாக இந்த ஏர் இந்தியா நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியாக யார் இருந்தார்கள்? தற்போது இவர் கேம்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக இருந்தவர் பற்றிய விவரங்கள். ஏர் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசிடமிருந்து ஏர் இந்தியா நிறுவனம் வாங்கிய பிறகு தலைமையில் பல்வேறு பொறுப்புகளை அவர்கள் மாற்றி கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே முதலாவதாக ஒரு சிஇஓ நியமிக்கப்பட்ட பொழுது அதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி கிடைக்காததால் அவரினுடைய அனுமதி என்பது நியமனம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனை தொடர்ந்துதான் தற்பொழுது கேம்பில் வில்சன் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.